ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிளவ ஆண்டு என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று இப்பொழுது பார்க்கலாம் ஆண்டு பிறக்கும் பொழுது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கத்தோடும் அஷ்டமத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கையோடும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கேதுவின் சஞ்சாரத்தோடும் பிறப்பதால் உங்களுக்கு வீடு மாற்றங்கள் அல்லது இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நீங்கள் எதிர்பாராமல் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல உயர்வையும் உங்களுக்கு கொடுக்கும் இதுவரை உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தடங்கல்களோ அல்லது பயமோ இருந்தால் அவையெல்லாம் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கி புத்துணர்ச்சியோடு இந்த புத்தாண்டில் நடை போடப் போகிறீர்கள் அதே போல் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதனோடும் சூரியனோடும் இணைந்து சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் உங்களுக்கு புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் நடக்கும் செவ்வாய் சுக்கரன் பரிவர்த்தனை யோகமும் இந்த சூழ்நிலையில் சேர்ந்து இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் வரவு இரண்டு மடங்காக இருந்தாலும் செலவு ஒரு மடங்குத்தான் என்பது போல் நீங்கள் எதையாவது சேமிக்க முடியும் அதே போல் போன ஆண்டு நீங்கள் ஏதாவது வாங்கிய சொத்தை விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் அதை மீண்டும் நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகிவிடும் இரண்டில் கேது நிற்பதாலும் உங்களுக்கு சிறு சிறு சலனங்களும் டென்ஷனும் இருந்து கொண்டு தான் இருக்கும் அவற்றையெல்லாம் மிகப்பெரிதாக பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் முழுமையாக யாரையும் நம்பி கொடுக்காமல் நீங்களே செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் தொடர்ந்து ஏற்படும் அதேபோல் ஐந்தில் குரு சஞ்சரிப்பதால் அந்த குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியிலேயே பதிகிறது ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பார்வை பலனை உண்மையில் தருமா என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பல மடங்கு உங்களுக்கு யோகம் தான் கிடைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப உங்களுக்கு உயர்வான பல நன்மைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் புத்திரக்காரகனாகவும் குரு இருப்பதால் புத்திரஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கான பல நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும் அவர்களுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய மேற்படிப்பு அல்லது அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் ஏதோ ஒன்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவரவர் வாழ்க்கைக்கு ஏற்ப நடந்து கொண்டே இருக்கும் அதே போல் நேரத்திற்கு சாப்பிடுவது நேரத்திற்கு தூங்குவது என உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வரமுறைக்குள் கொண்டு வந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு உருவாகும் மிக சந்தோஷமாக இருக்கலாம் யார் என்ன வேலையை கொடுத்தாலும் மறக்காமல் செய்து கொடுங்கள் அது கூட ஒரு பரிகாரம்தான் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் நடந்து உங்கள் வாழ்க்கையின் தரம் உயரக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் தெளிவான மனதுடனும் தெளிவான சிந்தனையுடனும் பொறுமையுடனும் நிதானத்தை இழக்காமலும் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த இடத்திற்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது புலாம் ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிளவு ஆண்டு மிக அற்புதமான பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறது மகிழ்ச்சியுடன் நீங்கள் அந்த ஆண்டை எதிர்கொள்ள தயாராகுங்கள் அப்படியே ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடன் எப்பொழுதும் இணைந்தே இருங்கள் நன்றி வணக்கம்